சம்பவம் நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க தீயா பரவிட்டு இருக்கு. ஆனா இந்த ஊர்ல ஒரு பெரிய விஷயமாவே தெரியாத அளவுக்கு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் வந்து நிக்கல, இந்த இடத்துல ஒரு வட்டாட்சியர் வந்து நிக்கல, காவல்துறையில அனுபவம் ஒருத்தர் நிக்கிறாங்க. இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் ஊருக்குள்ள வரல, அமைச்சர் இங்க வரல, இந்த பகுதிக்குன்னு ஒரு அமைச்சர் அமைச்சர் இங்க வரல. இது எப்படி நம்ம கடந்து விட்டுட்டு போறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால இவங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இதை நீங்க நீங்க கட்சியா பாக்குறீங்க அதுவா பாக்குறீங்க, எனக்கு தேவை இந்த நிலத்துல ஒரு முசு கூட போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் எப்படினாலும் சரி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இங்க வந்து போக கூடாது அப்படின்னு வந்து நம்ம இது மெது மெதுவா சிந்திச்சு யோசிச்சு யோசிச்சு முடிவு எடுக்கிற மாதிரியான கால சூழ்நிலை நமக்கு இல்லை. அதனால உடனடியாக அமைச்சர் வரணும், கிரிக்கெட் பார்க்க போக முடியுதுல ஒரு முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதியான ஒரு கேள்வி, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு, ஒரு விளையாட்டு நிகழ்வு, இன்னும் சொல்லப்போல ஒரு சூதாட்டு நிகழ்வுக்கு போக முடிஞ்சவங்களுக்கு இத்தனை உசுறு போயிருக்கீங்க வரணுமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடிங்க நடந்த துப்பாக்கி சூடுகள் வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அரசு முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி நிக்கணும். இதுக்கு மேல நம்ம யோசிச்சுட்டு இருந்தா இனிமே உடலை வாங்க வேண்டாம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அவர் மருத்துவமனை உடலை வாங்க வேண்டாம். ஏன்னா நல்லா இங்கேருந்து நடந்து போன ஒரு மனுஷன் இறந்துட்டு ஒரு படமா வந்திருக்கிறாரு, இன்னும் ஒருத்தர் அங்கே இறந்து போய் கிடக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நான் குடிச்சேன்னு நானா தான் போய் அவர் போயிருக்காங்க, அவர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் தெரியாம குடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியுது, எத்தனை பேர் திரும்பி வருவாங்க, எந்த தகவலும் தெரியாம எப்படி நீங்க வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரும் அடக்க மாட்டேன். ஒண்ணுமே இல்லாம போயிருமே. ஏன்னா இந்த போதைப் பொருட்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய பொறுப்பாளர்களாக இருப்பது காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பியும் மாவட்ட ஆட்சியரும், இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய அமைச்சர். இவங்க மூணு பேரும் வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டோம், அதுக்கு பிறகு நம்ம இதுதான் செய்ய முடியும். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப நம்ம அரசு நிர்பந்தி அப்படின்னா இன்னும் நமக்கு சாலைக்கு போகணும், நம்ம மருத்துவம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க.